அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. கேள்வி: உலகிற்கு அறிவொளியூட்டிய சங்கைமிகு யாசின் பாபாநாயகம் அவர்களின் மறைவு பற்றியும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். பதில்: மௌலானா நாயகம் அவர்களின் அந்திய காலமான 1966 இந்தியா சென்றிருந்த போது கீழக்கரையில் பள்ளி கொண்டுள்ள பரமார்த்த ஞானச்சுடர் குதுபுல் மதுஹரி அப்துல் காதிர் மகானந்த பாபா வலியுல்லா அவர்கள் பிரசன்னமாகி யா காதிர் என்று அழைத்தார்கள் என்று நாயகம் அவர்கள் சொன்னபோது அது என்னவென்று கேட்கப்பட்டது. அது இஸ்திக்பால், வரவேற்பு என்றார்களாம். இன்னொரு விடுத்தம், மௌலானா நாயகம் அவர்கள் ஒரு மலக்கு வானவர் வந்தார் திருமுல்லை வாசலிலா தோட்டத்திலா. தோட்டம் என்பது வலியுல் காமில் ஓசு ஜமான் ஜமாலியா மௌலானா நாயகம் அவர்கள் பள்ளி கொண்டுள்ள திருத்தலம். வெளிகாமத்திலா மௌலானா நாயகம் அவர்கள் கடைசியாக வாழ்ந்த ஊர். வெளிப்பிட்டியிலா மௌலானா நாயகம் அவர்களின் சந்ததியினரும் தாமும் முதலில் வாழ்ந்து வந்த திருவூர் என்று கேட்டார் என்று சொன்னதும், அங்கு இதனை கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் முகத்தில் கவலை தெரிந்ததால் இப்போது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்வோம் என்று சொல்லிவிட்டோம் என்று கூறினார்களாம். பிறிதொரு விடுத்தம், ஹிலர் அலிஹிஸ்லாம் அவர்கள் பசுமையான வெண்ணிற ஹில்ஆவை நமக்கு போர்த்தி, ஹாதிஹி ஹில்அதுக, இது உங்கள் பரிவட்டம், கௌரவ உடை என்று சொன்னார்கள். அதன் பின்பு நாம் அரிசை கடந்தோம் என்றார்களாம். பதில்கள்: சங்கைமிகு ஷேக் நாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அசையீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் தங்கள் தந்தை நாயகம் அவர்களை பற்றி எழுதிய குதுபுகள் திலகம், ஜமாலியா, அசையீத் யாசின் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எனும் நூலிலிருந்து.